அன்பர்கள் அடியார்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகழாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் திருச்செந்தூர் திருப்புகழ் வரியார் கருங்கண் மடமாதர். இந்த திருப்புகழிலே நாம் நமது வாழ்க்கையிலேயே எது நிலையானது, எது நிலைத்து நிற்கக்கூடியது என்பதை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அவ்வாறு நிலைத்து இருக்கக்கூடிய பொருள் கந்த கடவுளின் எல்லையில்லா திருவடியே என்பதை உணர்ந்து இனியனாய் உயிருக்கு உயிராய் நின்று உயிரினும் இனியனாய் உயிருக்கு உயிராய் நின்று உறுதுணை புரியும் உத்தமனாம் வித்தக வேலாயுதனை கருதி நாம் அவன் புகழ் பாடி அவருடைய திருவடி பேரவர்களை பெறுவதற்கு நாம் தினம் தினம் முயற்சி செய்து அவர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த பாடலில் இருதாலில் அன்பு தருவாயே என்று பாடுகின்றார். நான் என்ற அகப்பற்று அற்ற இடம் ஒரு திருவடி, எனது என்ற புறப்பற்று அற்ற இடம் ஒரு திருவடி. ஆன்மாக்கள் அத்திருவடிகள் இரண்டினையும் பற்றினால் மற்ற பற்றுகள் தாமே விலகும். எவ்வாறு தூங்கினவன் கைப்பொருள் தானே நழுவி கீழே விழுகிறதோ அதுபோல என்று இங்கே நமது ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். வாருங்கள் பாராயணம் செய்வோம். முருகாசரணம். வரியார் கருங்கண் மடமாதர் வரியார் கருங்கண் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி மகவாசை தொந்தம் அதுவாகி இரு போதும் நைந்து மெலியாதே இரு போதும் நைந்து மெலியாதே இரு தாலில் அன்பு தருவாயே இரு தாலில் அன்பு தருவாயே பரிபாலனோ செய்தருள்வோனே பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரன் தன் அருள்பாலம் பரமேசுரன் தன் அருள்பாலம் அரிகேசவன் தன் மருகோனே அரிகேசவன் தன் மருகோனே அலைவாய வந்த பெருமாளே அலைவாய வந்த பெருமாளே உன் இருதாலில் அன்பு தருவாயே. செந்திலாண்டவனுக்கு அரஹரோஹரா. முருகா.